सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। मुक्तिं ज्ञानं विरक्तिं च सहकृत्वा गता भुवि कृतादिद्वापरस्यान्तं महानन्देन संस्थिता कलौ मुक्तिः क्षयं प्राप्ता पाखंड आमय पीडिता त्वदाज्ञया गता शीघ्रं वैकुंठं पुनरेवसा पुत्रीकृत्य त्वया इमौ च पार्श्वे स्वस्यैव रक्षितौ उपेक्षातः कलौ मन्दौ वृद्धौ जातौ सुतौ तव तथापि चिन्तां मुञ्चत्वं उपायं चिन्तयाम्यहं कलिना सदृशः कोऽपि युगो नास्ति वरानने तस्मिंस्त्वां स्थापयिष्यामि गेहे गेहे जने जने अन्यधर्मान् स्थिरस्कृत्य पुरस्कृत्य महोत्सवान् तदा नाहं हरेर्दासः लोके त्वां न प्रवर्तये। ना वंदु भक्तीट वंदु नारदर सोल्रार ना उन्ना वंदु ओवर वीटलियों ओवर जनंगल रत्तलियों उन्ना ना वंदु स्थापिक्केल ना இந்த லோகத்துல எதி துவாம் ந பிரவர்த்தையே ஒன்ன நான் இந்த உலகத்துல வந்து பரப்பலன்னா நான் வந்து ஹரியனுடைய தாசனே இல்ல அப்படின்னு நாரதர் வந்து பிரதிஜை பண்றாரு இந்த இடத்துல. போன இதுல வந்து நான் ஒன்னு மென்ஷன் பண்ணேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த 10வது ஸ்லோகம் பார்த்தேன்னா ஒரு சின்ன வியாக்கரணம் இது அந்த இடத்துல இருக்கு. கலவு முக்திஹி க்ஷயம் பிராப்தான்னு இருக்கு. அந்த முக்திஹி க்ஷயம்னு இருக்கோ இல்லையோ அது வந்து ஜென்ரலி இந்த காக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து முக்தி க்ஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. க்ஷாங்கிற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கத்தை விசர்க்கமாவே நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். முக்திஹி க்ஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அத. இப்ப சத்ருஷ கோபின்னு இருக்கு அந்த 13வது ஸ்லோகத்துல. சத்ருஷஹா கோபிங்கிறத வந்து நம்ம சத்ருஷ கோபி அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி முக்தி க்ஷயம்னு சில பேர் அது சொல்லக்கூடாது, முக்திஹி க்ஷயம்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்றதுக்காக. இப்ப இன்னி இது ஆரம்பிச்சிருவோம். நாரதர் வந்து இன்னும் ஃபர்தரா கண்டினியூ பண்ற. த்வத் அன்விதாஸ்ச ஏ ஜீவாஹ பவிஷ்யந்தி கலௌ இஹ பாபினஹ அபி கமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம். சோ த்வத் அன்விதாஹ ச ஏ ஜீவாஹ த்வத் அன்விதாஹ உன்னுடன் சேர்ந்தவர்கள் உன்னோட வந்து அன்பிதாகனா கூடி இருப்பவர்கள். சோ பக்தியோட கூடி இருப்பவர்கள்ங்கிறச்சு இங்க வந்து பக்தி மனசுல பூர்ணமா இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்தெந்த ஜீவராசிகள் இந்த பூமியில இருக்காளோ த்வத் அன்பிதாக ஏ ஜீவாக ஏ எந்த ஜீவர்கள் த்வத் அன்பிதாக உன்னுடன் கூடினவர்களாக இருக்கிறார்களோ சோ பக்தி பக்தி பூர்ணமான ஹிருதயத்துடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜீவர்கள் இஹ கலௌ இந்த கலியுகத்துல பவிஷ்யந்தி இருப்பார்களோ தே கிருஷ்ண மந்திரம் பாபினஹா அபி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம் கமிஷ்யந்தி. பாபினஹா அபி பாபியாக இருந்த பொழுதிலும் ரொம்ப பாபிஷ்டராக இருந்த பொழுதிலும் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் கிருஷ்ண மந்திரம் கமிஷ்யந்தி கிருஷ்ணனுடைய மந்திரம் வைகுண்டம் அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவா. சோ முக்தி அடைஞ்சிருவான் அந்த ஜனங்கள் கூட. பாபனாக பாபிஷ்டனாக இருந்த பொழுதிலும் பக்தியுடன் கூடினவர்களாக இருந்தால் கண்டிப்பா வந்து வைகுண்டத்துக்கு போக போறா. அது வந்து ஒரு விசேஷணம் அங்க போட்டார். அந்த நிர்பயம்ங்கிறது வந்து ஆக்சுவலி என்ன எப்படி போவாங்கிறது இது வந்து கிரியைக்கு விசேஷணம் இங்க. அதாவது வேர்புக்கு வந்து விசேஷணம் அட்வர்பா போடுறது இது. நிர்பயம் கமிஷ்யந்திங்கிற பயம் இல்லாதவாறு போவா. பல பேருக்கு வந்து நமக்கு மரண பயம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஐயோ எப்ப போயிடுவோமோ எப்ப இன்னைக்கா நாளைக்கா அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருக்கும் பல பேருக்கு. இந்த பாகவதம் படிச்சாலேயே மரண பயம் போயிடும் பேரு. ஏன்னா நிர்பயம் கிருஷ்ண மந்திரம் கமிஷ்யந்தி பாபினஹா அபி பாபிகள் கூட பயம் இல்லாத கிருஷ்ண மந்திரம் வைகுண்டத்திற்கு செல்வார்கள். சோ இந்த கலியில் எந்த ஜீவராசிகள் பக்தியுடன் கூடினவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தே
பாபினா அபி பாபிகளாக இருந்த பொழுதிலும் கிருஷ்ண மந்திரம் தட் இஸ் வைகுண்டத்திற்கு நிர்பயம் பயமில்லாதவாறு எவ்வாறு பயமில்லாமல் இருக்க முடியுமோ அவ்வாறு செல்வார்கள். சரியா? நம்ம வந்து நல்லது பண்ணோமோ பண்ணலையோ, போகிற காலத்து புண்ணியம் சேர்த்தோமோ சேர்க்கலையோ, இந்த மாதிரிலாம் கவலைப்பட மாட்டான். பாபிகளா இருந்தாலும் கண்ணன் இடத்துல பக்தி இருந்தா போரும், அந்த பக்தி நம்மளை கொண்டு போய் ஏதோ ஒரு நல்ல விதத்துல சேர்த்துரும். ஏஷாம் சித்தே வசே பக்தி சர்வதா பிரேமரூபிணி நதே பஷ்யந்தி கீனாசம் ஸ்வப்னே அபி அமலமூர்த்தய. ஏஷாம் சித்தே வசேத்து பக்தி சர்வதா பிரேமரூபிணி. இந்த பக்திங்கிறது எப்பொழுதுமே ஒரு பிரேமஸ்வரூபம். இந்த பிரேமைங்கிறத வந்து இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நாளடைவுல அதனுடைய அர்த்தம் மாறிண்டே இருக்கு. சோ பிரேமங்கிறது வந்து இல்ல, வேற வேற சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா, இப்ப சாகித்ய சாஸ்திரத்துல பார்த்தோம்னா, பிரேமங்கிறது லவ் அப்படிங்கிற ஒரு நாயகனுக்கும் நாயிகாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரேம பாவத்தை சொல்றோம். ஆனா இங்க பக்தியினுடைய ஒரு வரலாறுல பார்த்தோம்னா, பிரேமைங்கிறது அந்த அனன்ய பக்தி, ஒரு தேவதையினிடத்துல இருக்கக்கூடிய அனன்ய பக்திக்கு பிரேமைன்னும், வெறும்னா சாதாரண ஒரு காமம்ங்கிறத வந்து சாதாரண உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு காமம்னு அதை வந்து பிரிச்சு சொல்றா. இது வந்து பக்தி உலகத்துல ஒண்டிதான் இந்த மாதிரி பிரேமைங்கிற வேர்டுக்கு அர்த்தம். மத்த இடங்கள்ல போய் நம்ம வந்து லிட்ரேச்சர்ல பார்த்தோம்னா, பிரேமைங்கிறதுக்கு காமம்ங்கிற அர்த்தமும் உண்டு அந்த இடத்துல. ஆனா நம்ம இங்க பாக்குறச்சு பிரேம ரூபிணிங்கிறது அந்த அனன்ய பக்தி, கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய அந்த பக்திய சொல்றோம். சோ பிரேம ரூபிணி, பிரேமஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பக்தி, பக்தி என்பவள் ஏஷாம் சித்தே யாருடைய மனதில் சர்வதா வசையத்தை எப்பொழுதும் அந்த பக்திங்கிறவ இருக்காளோ, தே அந்த ஜனங்கள் யாரிடத்துல மனசுல வந்து அந்த பிரேம உருவாக இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கிறதோ, அவர்கள் அமலமூர்த்தையா, அவளுடைய உருவம் எப்படி இருக்குன்னா அமலம், எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நிர்மலமான ஒரு சரீரத்தை கொண்டவர்களாக, கீனாசம் ஸ்வப்னே அபி ஸ்வப்னத்தில் கூட, கீனாசம் ந பஷ்யந்தி. இந்த கீனாசம்ங்கிற வார்த்தை வந்து மலினம்னு ஒரு அர்த்தம். ஆக்சுவலி அதனுடைய ரூட் எடுத்து பார்த்தோம்னா, எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் பார்த்தோம்னா, கிளிஷ்ணாதி துன்புறுத்துகிறது அப்படிங்கிறதுனால கீனாசகாங்கிற வேர்டு வந்திருக்கு. உலகத்துல மோஸ்ட் நம்மள வந்து துன்புறுத்துறவன் யாரு, மிகவும் துன்புறுத்துறசாலி வந்து யமன் தான், சாட்சாத் யமன். அதனால கீனாசகாங்கிறதுக்கு வந்து யமன் அர்த்தம் போடுறோம். இங்க வந்து எந்த ஒரு மனுஷர்களுடைய மனதில் பிரேம உருவமான அந்த பக்தி வசிக்கிறாளோ, அவர்கள் தே ஸ்வப்னே அபி ஸ்வப்னத்தில் கூட, ஏன்னா அமலமூர்த்தையா, அதனால ஸ்வப்னத்தில் கூட கீனாசம் யமனை பார்ப்பதில்லை, துன்புறுத்துபவனான யமனை பார்ப்பதில்லை. இல்லையா? சர்வதா யாருடைய மனதில், எவர்களுடைய மனதில் எப்பொழுதுமே பிரேம உருவான அந்த பக்தி வசிக்கிறாளோ, அவர்கள் அந்த அந்த ஒரு நிர்மலமான உருவம் கொண்டவர்கள், மூர்த்தி மூர்த்தையா அமலமூர்த்தையா, ஸ்வப்னத்தில் கூட யமனை பார்ப்பதில்லை. அடுத்தது, ந பிரேதா ந பிசாச்சா வா அமலமூர்த்தையா. அமலான நிர்மலம், பியோர்னு அர்த்தம், சுச்சி பியோர், மலம்னா அழுக்குன்னு அர்த்தம், மலினம் அதெல்லாம் வருது இல்லையா. சோ அமலங்கிறச்சு ந மலம் எஸ்ய. சோ அதனால எந்த இடத்துல அழுக்கு இல்லையோ, சோ பக்தி இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாபமும் போய் நம்ம வந்து நிர்மலமான மூர்த்தி ஃபார்மோடு இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் கீனாசம் அந்த யமனை சொப்னத்தில் கூட பார்ப்பதில்லை. ந பிரேதா ந பிசாச்சகாவா ராட்சசகாவா அசுரோபிவா பக்தி யுக்த மனஸ்கானாம் ஸ்பர்ஷனே ந பிரபுஹு பவேத். பக்தியுக்த மனஸ்கானாம், பக்தியுக்த பக்தி நிறைந்த, யுக்தன பக்தியுடன் சேர்ந்த மனதை கொண்ட, சோ பக்தியோட சேர்ந்திருக்கக்கூடிய மனதை கொண்டவர்கள், மனஸ்காக யாரிடத்தில் இப்பேற்பட்ட ஒரு மனதானது இருக்கிறதோ, என்ன மனது, பக்தியுடன் கூடின மனது. சோ பக்தி யுக்த மனஸ்கானாம், பக்தி நிறைந்த ஒரு மனம் உடையவர்களுக்கு, உடையவர்களை தொடுவதில் கூட இந்த பிரேத பிசாச்ச ராட்சச அசுர இவைகளுக்கெல்லாம் வந்து அந்த பக்தியோட இருக்கிறவாளை வந்து தொடக்கூட முடியாது.
ஒரு பிரேதம் அந்த இந்த இது பிரேதத்தை பார்த்த உடனே பயப்படுவோம். ஒரு டெட் பாடி இருக்கும், அந்த சவத்தை பார்த்த உடனே நமக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தினால நம்ம வந்து பக்தி இருந்ததுன்னா எதுவுமே பண்ணாது. நம்ம சாசு வந்துட போறதோ எதையாவது பாத்துட போறோமோ அப்படின்னுட்டு ஒரு உள்ளுக்குள்ள நமக்குன்னுட்டு வரக்கூடிய சில பயம் பீதி எல்லாத்தையும் அவர் அட்ரஸ் பண்றாரு. இங்க எல்லா விதத்திலையும் பயம்ங்கிறது போயிடும். மனசுல என்ன, மனசுல பக்தி நிறைஞ்சு இருந்துடுத்துனா அந்த இடத்துல மத்த பயத்துக்கு ஒரு இடமே இருக்காது. அதுக்காக ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர இது எப்படி அன்வயம் பண்ணோம்னா, பிரேதஹா பக்தி யுக்த மனஸ்கானாம் ஸ்பர்ஷனே பிரேதஹா பிரபுஹு ந பவேத். பிரேதஹா ஒரு பிரேதம் பக்தி யுக்த பக்தி பொருந்தின மனதை கொண்டவர்களின் ஸ்பர்ஷனே, அது தொடுதல் ஸ்பர்ஷத்தில் அவளை தொடுவதில் பிரேதஹா பிரேதமானது அதாவது சவம் பிரபுஹு ந பவேத் சாமர்த்தியமுடையதாக இருக்க முடியாது. பிரபுஹுன்னு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ, வல்லமை வல்லமை இல்லாதவர்களாக ஆகிறார்கள். சோ பிரேதஹா பிரேதமானது வல்லமையற்றதாக ஆகிறது. பிசாச்சகா பிசாசு நமக்கு வல்லமையற்றதாக ஆயிடுறது இந்த பக்தியோட இருக்கக்கூடியவாளை தொடரத்துல. ராட்சசகா ஒரு ராட்சசன் வந்து தொட முடியாது. அசுரஹா வா அபி, சோ அசுரனாலையும் தொட முடியாது. பக்தியோட பக்தி கூர்ந்த மனதை கொண்டவர்களை தொடுவதில் பிரேதம் பிசாசு ராட்சசன் அசுரன் யாராலையும் யாருக்கும் சாமர்த்தியம் கிடையாது. ந பிரபுஹு பவேத். ந தபோபிஹி ந வேதைஹி ந ஞானேனாபி கர்மணா ஹரிர்ஹி சாத்தியதே பக்த்யா பிரமாணம் தத்ர கோபிகாஹ. சந்தேகம் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா நீங்க சாட்ல வந்து எழுதிருங்கோ, நான் வந்து ஐ வில் அட்ரஸ் தட். சரியா? கண்டுக்க கூடாது ரொம்ப, ஏன்னா இது புராணம், அதுல ரொம்ப விசாரிக்க கூடாது. சரியா? ந தபோபிஹி ந வேதைஷ்ச ந ஞானேனாபி கர்மணா ஹரிர்ஹி சாத்யதே பக்த்யா பிரமாணம் தத்ர கோபிகாஹ. ந தபோபிஹி ந வேதைஹி ந ஞானேனாபி ந கர்மணா அபி ஹரிஹி ந சாத்ய, அப்படி வரணும். சோ ஹரிஹி ஹரியானவர் தபஸ்னால அவரை சாதிக்க முடியாது. நான் தபஸ் பண்ணி நான் அவர் அடைஞ்சுடுறேன் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. வேதைஹி ந சாத்தியதே, வேதத்தை அத்தியாயனம் பண்ணதுனால அவரை வந்து சாதிக்க முடியாது. ஏன்னா கலவு பக்திஹி சிரேஷ்டா, முதலே சொன்னார் கிருதாதி யுகத்துல கிருதாதி துவாபரஸ்யாந்தம், கிருத யுகத்துல இருந்து ஆரம்பிச்ச துவாபர யுகம் வரையில் தான் ஞானம் தபஸு வேதம் இவைகள் எல்லாம் நமக்கு வந்து முக்தி சாதகமா ஆகும். இங்க முக்திங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஹரி நமக்கு. பிரம்ம சாட்சா்காரம்ங்கிறது இருக்கிறது அந்த இடத்துல வந்து சகுணமா நம்ம பாக்கறச்சு ஹரி தான் அங்க நமக்கு வந்து பரம்பொருள். சோ ஹரிஹி தபோபிஹி ந சாத்தியதே, தபஸினால அடைய பெறுபவர் அல்ல, வேதங்களினால் அடைய பெறுபவர் அல்ல ஹரிஹி. ஞானேனாபி ந சாத்தியதே, ஞானத்திலாலையும் அவர் அடைய முடியாது. கர்மணா அபி ந சாத்தியதே, கர்மணா நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்கள் பண்ணத்தினால நம்ம அவரை அடைய முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ எதுனாலும் மாத்திரம் அடைய முடியும் அப்படின்னா, பக்தி யோகேன யஹா சேவதே, யாரு வந்து பக்தியா ஏவ ஹரிஹி சாத்தியதே, பக்தியினால்தான் ஹரிய வந்து நம்மளால அடைய முடியும். கீதையில சொல்ற மாதிரி மாம்ச யோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சஹா குணானு சமதீத்திய ஏதானு பிரம்மபூயாய கல்பதே. அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையறதுக்கு மாம் யஹா பக்தி யோகேன அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே, என்ன யாரு பக்தியோட சேவை புரியறானோ அவன்தான் வந்து அடைய போறான் பிரம்மத்தை, அந்த பிரம்மஸ்வரூபத்தை அப்படின்னு சொல்லி அந்த கீதையில சொல்லிருக்கிறபடி இங்கேயும் ஹரிஹி பக்தியா சாத்தியதே, அதுக்கு வந்து பிரமாணம் தத்ர கோபிகா. இவரே நாரதர் பக்தி சூத்திரம் எழுதிச்சையும் அப்படிதான், யதா பிரஜ கோபிகானாம் அப்படிம்பர் அந்த இடத்துல பக்தி சூத்திரத்தில். அவருக்கு வந்து எக்ஸாம்பிளே யதா பிரஜ கோபிகானாம்னு நாரதர் சொல்ற அந்த பிரஜகுலத்துல இருக்கக்கூடிய கோபிகைகள்,
அவளுடைய பக்தி எடுத்து பார்த்தோம்னா இந்த பாகவதத்தினுடைய ஒரு செஷன் படிக்கிறச்சேயே ஃபர்ஸ்ட் வந்து கோபிகா கீதத்தை படிக்கணும். தசமஸ்கந்தத்துல கோபிகா கீதம்னு இருக்கு. அதுல வந்து ஒரு ஒரு ஸ்லோகம், அந்த கோபிகா கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், தன் மனஸ்கா ததாலாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத் குணானேவ காயந்தியோ ந ஆத்மாகாராணி சஸ்மருஹு அப்படின்னு கோபிகைகளுடைய ஒரு டெபினேஷன் கொடுப்பாரு. பக்தினா என்ன அப்படின்னு, ஏன்னா பிரமாணம்ங்கிறாரு. ஹரிஹி பக்தியா சாத்தியதைங்கிறச்சு தன் மனஸ்கா தத் ஆலாபா, அதாவது அவள் அந்த மனசோடையே இருக்கா, கண்ணனுடைய மனசாகவே, கண்ணனையே மனதில் வைத்துக் கொண்டிருப்பவர்களாக தத் ஆத்மிகாகங்கிறார். அந்த இடத்துல கம்ப்ளீட் சரண்டர் அங்கு. அதனால பிரமாணம் தத்ர கோபிகாக, அதை வச்சுட்டு அந்த ஒரு ஒரு அனன்ய பக்தி இருந்ததுனாலதான் கோபிகைகளால ஹரிய அடைய முடிஞ்சது. அதனால ந தபோபிகி ந வேதைஹி நச்ச ஞானேன அபி கர்மணா ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்ர கோபிகாக. சோ தபஸினாலேயோ வேதங்கள்னாலேயோ ஞானத்தினாலேயோ கர்மாவினாலேயோ அடைய முடியாது ஹரிய. பக்தியான பக்தியினால் மட்டும்தான் நம்மளால ஹரிய வந்து அடையப்பெறுவோம். அதுக்கு பிரமாணம் என்ன? தத்ர அப்படின்னா ஹரிஹி பக்தியா சாத்தியதே இதி விஷயே அப்படி புரிஞ்சுக்கிறோம். சோ தத்ரனா அங்கு எங்கு ஹரிய பக்தியினாலதான் சாதிக்க முடியும், அவர் அடைய முடியும் அப்படிங்கறதுல என்ன பிரமாணம்? கோபிகாக நிருணாம் ஜன்ம சஹசிரேண பக்தௌ பிரீதிஹி ஜாயதே கலௌ பக்திஹி கலௌ பக்திஹி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. நிருணாம் ஜன்ம சஹசிரேண, ஆயிரம் ஜென்மாக்களுக்கு பிறகுதான் பக்தியில ஒரு ஆசைங்கிறதே ஏற்பட போறதாம். நிருணாம் ஜன்ம சஹசிரேண, மனுஷியர்களுடைய ஒரு ஆயிரம் ஜென்மாக்களில் பக்தோ பக்தியில் பிரீத்திஹி ஜாயதே, ஒரு ஆசை உண்டாகிறது. கலவு பக்திஹி, அதுதான் கிருதாதி துவாபரஸ்யாந்தம் மத்ததெல்லாம் கலியில பக்தி தான் அப்படின்னு ரெண்டு முறை சொல்றாரு. ரெண்டு தடவை வீப்சாயம்னா நிர்தாரண அர்த்தம் அப்படின்வா. வீப்சாங்கிறது ரெண்டு தடவை சொல்றச்சு நிர்தாரண, புரியலன்னா ரெண்டாவது தடவை சொல்றேன் கேளு. கலவு பக்திஹி கலவு பக்திஹி அப்படின்னு நாரதர் வந்து நமக்கு வந்து கலையில குட்டி சொல்ற மாதிரி இருக்குது. கலவு பக்திஹி, கலியில பக்திதான் சிறந்தது, பக்திதான் சிறந்தது அப்படின்னு. அந்த சிறந்ததுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கலியில் பக்திஹி பக்தியாயேவ கிருஷ்ணஹா புரஹா ஸ்திதா, பக்தியா பக்தியினால் கிருஷ்ணஹா கண்ணன் புரஹா நம் எதிரில் ஸ்திதா நிற்கிறான். பக்தியினாலதான் கண்ணனை நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்தி வைக்க முடியும். ஜன்ம சஹசிரேன, நிருணாம் மனிதர்களினுடைய ஆயிரம் ஜென்மாக்களில், இங்க நிருங்கிறது நிருசிம்ஹாங்கிற வேர்டு பாத்திருப்பேன் நீங்க, நரசிம்ஹான்னு ஒண்ணு நிருசிம்ஹான்னு ஒண்ணு. சோ நரஹான்னும் மனுஷன் அர்த்தம், நிரு அப்படிங்கிறது ஆக்சுவலி ரிகாராந்தம் நா நரவு நரஹ அப்படின்னு வரும். அதனால நா பிதா பிதரவு பிதரஹா மாதிரி. சோ இந்த இடத்துலயும் இது வந்து ஷஷ்டி பகுவச்சனம். சோ நிருணாம் மனுஷியர்களுக்கு ஜென்ம சஹசிரேன, ஆயிரம் ஜென்மாக்கள்ல ஒரு ஜென்மாவில ஒரு பக்திங்கிறது ஏற்படும். பக்தௌ பக்தியில் பிரீத்திஹி ஜாயதே, ஒரு பிடிப்புங்கிறது ஏற்படும். கலியில் பக்தி, கலியில் பக்தி அப்படின்னா கலியில் பக்தி தான் சிறந்தது, அதுதான் ஒரே வழி, அதுதான் மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முறை சொல்லிடுறார். பக்தியினால் கிருஷ்ணனானவன் நம் கண் முன்னாடி புறக புறத்தக எதிர்ப்ப நிக்கிறான் ஸ்திதா. ஏட்டா பக்தி துரோகரா ஏச்ச தே சீதந்தி ஜகத்ரயே துர்வாசா துக்கமாபன்னா புரா பக்த வினிந்தகா. பக்தி துரோகராஹா ஏ, பக்திக்கு துரோகம் செய்பவர்கள் எவரோ. எப்பவுமே நம்ம வந்து இது பார்த்தோம்னா, ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பாக்குறச்சு, நம்ம வந்து ரெண்டு விதமா சொல்லணும். ஒண்ணு வந்து இத பண்ணேன்னா இது நடக்கும்னு நம்ம வந்து பாசிட்டிவா சொல்றதுங்கிறது ஒண்ணு, இது பண்ணலன்னா இப்படி வந்து விபரீதமா நடக்கணும்னு நடக்கும் அப்படிங்கிற விபரீதமான உதாரணத்தையும் நம்ம கொடுப்போம். ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம சொல்றச்சு, நம்ம வந்து நீ இது நல்லது இது பண்ணேன்னா இந்த நல்லது நடக்கும். ராமாதிபத்து வர்த்தித்தவ்யம், ஒரு புராணம் நமக்கு எப்படி அட்வைஸ் பண்றதுன்னா ராமனை போல நம்ம நடந்துக்கணும் உலகத்துல. ராவணாதிபத்து ந அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்றது,
யார போல நடந்துக்க கூடாதுன்னு வைபரீத்தியமான ஒரு உதாரணத்தையும் கொடுத்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. அதே போல இங்க வந்து நாரதரும் நமக்கு வந்து எப்படி சொல்லித்தர்றாருன்னா, கலியில வந்து யதா கோபிகாகான்னு பிரமாணம் தத்ர கோபிகாகான்னு பாசிட்டிவ் எக்ஸாம்பிளை நமக்கு கொடுத்து வைபரீத்தியத்துக்கு ஒண்ணு கொடுக்கணுமோ இல்லையோ, பக்திக்கு துரோகம் செய்பவர்கள் இந்த உலகத்துல எப்படி கஷ்டப்படுறாங்கிறதுன்னு சொல்றாரு. பக்தி துரோகராக ஏ, பக்திக்கு துரோகம் செய்பவர்கள் எவர்களோ அவர்கள் தே ஜகத்ரயே மூப்புலகிலும் சீதந்தி. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஸ்லோகத்துல முக்கியம். ஜகத்ரயே மூப்புலகிலும் சீதந்தி தவிக்கிறார்கள். துர்வாசாக அதுக்கு வந்து உதாரணம் இங்க புறா முன்பு துர்வாசாக, துர்வாசாக அது சகாராந்தம் வேர்டு, அதனால துர்வாசகாங்கிறது முனி, நம்ம துர்வாசகான்னு அகாராந்தமா அதை சொல்லக்கூடாது. சோ துர்வாசகாங்கிறது சிங்குலர் தான். சோ துர்வாசருங்கிற முனி வந்து பக்த வினிந்தகா, பக்தனை நிந்த பண்ணார், அவர் வந்து தவறா அவதூறு பேசினார் பக்தனை பத்தி. அதனால அவருக்கு என்னாச்சுன்னா துக்கம் ஆபன்னஹா. இது எந்த இடத்துல, அம்பரீஷன் கதை. அம்பரீஷன் வந்து இது பண்றான், இப்ப துவாதசி விரதம் இருக்கான், அந்த துவாதசி பாரண போது ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணைக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்ப துர்வாசர் வரர், நான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ண எனக்கு அப்படிங்கிறாரு. அதிதி வந்திருக்கா, அதிதிக்கு வந்து பூஜை பண்றது முக்கியமா இல்லைன்னா நம்மளுடைய துவாதசி அந்த நேரம் முடிஞ்சிட போறதே, முடியறதுக்குள்ள நான் வந்து ஜலம் குடிக்கணுமே அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு வந்து அசிதம் அசிதம், அந்த ஜலம் குடிக்கிறதுங்கிறது சாப்பாட்டுலயும் சேர்த்தி சாப்பிடலங்கிறதுலயும் சேர்த்தி, அதனால வந்து ஒரு துளி ஜலம் விட்டுண்டாங்கிற. இப்ப அந்த துவாதசி முடியறதுங்கிறதுனால எதையாவது சாப்பிட்டாகணும், அதனால அந்த ஜலத்தை அவன் விட்டுண்டா, அம்பரீஷன் வாயில விட்டுண்டான், அதனால வந்து விரதம் பூர்த்தி ஆச்சு, அந்த துவாதச பாரணையும் ஆச்சு. இதே அதிதி வராருன்னுட்டு தான் ஃபுல் சாப்பாடும் சாப்பிடல, வெறும் ஜலம் தான். அதனால ஜலம்ங்கிறது வந்து சாப்பாட்டோட சேர்த்தி இல்லைங்கிறதுனால அதிதி வர்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோமே அப்படிங்கிற அவதூறு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஜலத்தை குடிச்சான். சோ ஜலம் இஸ் கன்சிடர்ட் ரெண்டுமே, உங்களுக்கு வந்து ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். அசிதம் சாப்பாட்டோடையும் கன்சிடர்ட், ந அசிதம் அது சாப்பாட்டோடையும் இல்லாம அத பார்க்காமலும் இருக்கலாம், அதனால அம்பரீஷன் எடுத்துட்டான். அப்போ துர்வாசருக்கு வந்து உடனே ஆஸ் யூஷுவல் அவர் இல்லை, எதை எடுத்தாலும் அவர் உடனே கோச்சுருவார், அதனால அவர் கோச்சுண்டு திட்டுறர். எப்படின்னா அஹோ அஸ்ய நிருஷம்சஸ்ய ஸ்ரீயா உன்மத்தஸ்யங்கிறார், உனக்கு வந்து செல்வத்தின் பேர்ல ஒரு உன்மத்தனா நீ இருக்க, ஏன்னா பக்த வினிந்த ககாங்கிறார், இங்க பக்தனை வந்து நிந்த பண்றார். சோ உனக்கு வந்து அந்த செல்வத்தினுடைய மதம் ஜாஸ்தியா இருக்கு, நிருஷம்சா நீ வந்து ரொம்ப கொடுமகாரன், எப்படி எல்லாம் திட்டுறாரு பாருங்கோ. தர்ம வியதிகரம் விஷ்ணுவோ அபக்தஸ்ய, விஷ்ணுவின் இடத்துல உனக்கு பக்தியே இல்லாதவன் நீ, ஈசமானினஹா தான் தான் ஈஸ்வரன்னு உனக்கு வந்து ரொம்ப நினப்பு அகங்காரி நீ, இவ்வளவு தூரம் திட்டுறார் அம்பரீஷன. இதுதான் பக்த வினிந்தகா துர்வாசாகா. அப்போ அவருக்கு என்னாச்சு, மூவுலகிலும் ஜகத்ரயே துக்கமாபன்னஹா. துர்வாசர் மூவுலகுக்கும் போறார், அது என்ன சுதர்சன சக்கரம், அவர் வந்து ஒரு இது போட பாக்குறார் அவன் மேல சாபத்தை விட்டறியறிச்சு. அப்போ சுதர்சன சக்கரம் வந்து தடுக்கிறது, தடுத்து இவரை துரத்த ஆரம்பிச்சுடுறது. ஏன்னா சாதுஷு பிரகிதம் தேஜகா பிரஹர்த்துஹு குர்வதே அசிபம், சாதுக்கள் மேல நம்ம வந்து ஒரு தேஜஸ் நம்ம வந்து தப்பான தவறான ஒரு ஒரு நெருப்பை வந்து அனுப்பிச்சோம்னா அது வந்து பதில் யாரு அனுப்பிச்சாலோ அவளுக்கே வந்து அமங்கலத்தை கொடுத்துருமா. குருதே அசிபம், யாரு அனுப்பிச்சாலோ பிரகர்த்துகு அடிக்கிறவன் மேர்லயே அது திரும்பி வந்துரும்னு பேரு. அதனால இந்த சுதர்சன சக்கரம் இவரை துர்வாசரை சுத்தி மூ உலகையும் அவரை வந்து சுத்த வைக்கிறது. அதனால ஜகத்ரயே துக்கம் ஆபன்னம் ஆபன்னஹா துர்வாசாக. சோ மூ உலகிலும் அவர் போய் ஒவ்வொருத்தரிட்டையா போய் கேட்டு வர்றச்சே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்றச்சு, சாட்சாத் நிறைய அந்த இடத்துல நான் பக்த பராதீனகா, என்ன வந்து நீ கேட்காத, நீ போய் அந்த பக்தன்ட்டையே கேளு அப்படின்னு சொல்லுவார். சோ இது வந்து உங்களுக்கு வைபரீத்தியம் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல. ஏன்னா சாதுக்களுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன், என்னுடைய ஹிருதயத்துல சாதுக்கள் இருக்காருன்னு சொல்லுவார் கிருஷ்ணர் அந்த இடத்துல அம்பரீஷன் பத்தி சொல்றச்சு.
சோ பக்தி துரோகராக ஏ எவர்கள் பக்திக்கு துரோகத்தை செய்கிறார்களோ அவர்கள் ஜகத்ரயே சீதந்தி, அவர்கள் உலகிலும் தவிக்கிறார்கள். சீதந்தி துர்வாசாக புறா முன்பு பக்த வினிந்தகா பக்தனை நிந்தனை செய்த அந்த ரொம்ப கீர்த்தனமான சொல்றாரு. போய் போய் அம்பரீஷரை வந்து விஷ்ணுவா அபக்தகான்னு சொன்னான். அபக்தனா இருந்தா வந்து அந்த சுதர்சன சக்கரம் வந்து நிக்குமா முன்னாடி? சோ பக்த வினிந்தகா துர்வாசாக துக்கம் ஆபன்னஹா, துக்கத்தை அடைந்தார். ரைட்டா? சோ எவர்கள் பக்திக்கு துரோகம் செய்கிறார்களோ உலகத்திலும் அவர்களுக்கு வந்து ஒரு துன்பம் உருவார்கள். அது துர்வாசருக்கு எப்படி வந்து பக்தனை வந்து நிந்திச்சதுனால அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய துக்கம் ஏற்பட்டதோ அப்படின்னு. அலம் விரதைஹி, அலம் தீர்த்தைஹி, அலம் யோகைஹி, அலம் மகைஹி, அலம் ஞான கதா ஆலாபைஹி, பக்திஹி ஏகாயேவ முக்திதா. அலம் விரதைஹி, போரும் விரதங்கள் போரும். விரதைஹி அலம், விரதைஹி அலம்ங்கிற வேர்டு வந்ததுனாலே போரும்னு அர்த்தம். அண்ட் அது எப்பவும் வந்து திருத்தியாவி பக்தியோட தான் வரும். அதாவது படனேன அலம், படிக்கிறதுல இருந்து போரும். பக்தியா அலம் அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ? சோ பக்தினா போரும், பக்தி அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, இந்த இடத்துல வந்து விரதைஹி அலம், விரதங்கள் வேண்டாம் போரும். தீர்த்தைஹி அலம், பெரிய க்ஷேத்ராடனம் எல்லாம் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை, அதுவும் வேண்டாம், வேண்டியதில்லை. அப்புறம் யோகைஹி அலம், யோகங்கள் புரியணுங்கிற அவசியம் இல்லை. அஷ்டாங்க யோகம், யம நியம ஆசன இவைகள்லாம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த யோகங்களினாலும் ஒன்றும் தேவையில்லை. மகைஹி அலம், மகன யாகங்கள், யாகம் தேவையில்லை. ஞான கதா ஆலாப, ஞான கதா ஆலாப, ஞானத்தை பத்தின பேச்சுகள், வீண் பேச்சுக்கள். வீணுன்னு இல்லை இந்த இடத்துல, வெறும் கதைகள் பேச்சுக்கள், ஞானத்தை பத்தின கதைகள், ஞானத்தை பத்தின பேச்சுக்கள். ஒரே வார்த்தையா போட்டதுனால சொல்றேன். சோ ஞான கதா ஆலாபைஹி அலம், ஞானம் கதை ஆலாபைஹி பேச்சுக்கள், இவைகளெல்லாம் அலம் போரும். அல்லது வெறும் கதைகளும் வேண்டாம், பேச்சு பேசின்னு இருக்கிறதுனாலயும் ஒன்னும் ஆ போறது இல்ல, வெறும்னு பக்தி பண்ணா போறோம் அப்படிங்கிற. வேற எதுவும் தெரியாத அந்த பக்தி தான் இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் ஏகைவ முக்திதா, முக்திம் ததாதி இது முக்திதா. பக்திஹிங்கிறது ஒண்ணுதான், முக்தியை கொடுக்கிறது, மோட்சத்தை கொடுக்கிறது. சோ அலம் விரதைஹி, அலம் தீர்த்தைஹி, அலம் யோகைஹி, அலம் மகைஹி, அலம் ஞான கதா ஆலாபைஹி, பக்தி ரேகா ஏவ முக்திதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது வந்து பக்திய வந்து சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவள்கிட்ட வந்து பக்தியினுடைய ஒரு சிரேஷ்ட தன்மையை எடுத்து சொல்வதற்காக சொல்ற. அலம் நிஷா, கரெக்ட், நிஷேதார்த்தி திருத்தீயா. ஆமா, அலம் சேப்பம்னா நிஷேதம், போரும் வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துல மூன்றாம் விபக்தி வரும். அதே வந்து அலம்ங்கிறது சதுர்த்தி விபக்தியோட சேர்ந்து வந்ததுன்னா ராமாய அலம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டுன்னு அர்த்தம், சமர்த்தகான்னு அர்த்தம். சாமர்த்தியே இவன் வந்து சரியான ஒரு ஈக்குவல் அப்படிங்கிற விதத்துல வந்ததுன்னா ஃபோர்த் கேஸ் வரும், சதுர்த்தி விபக்தி வரும் அந்த இடத்துல. சோ அலம்ங்கிறது ரெண்டு விபக்திக்கும் வரும். அங்கங்க சில பேர் இல்ல, நிறைய பேர் சம்ஸ்கிருதம் இருக்கும் இல்லையோ, அதனால ஒரு கிராமர் பாயிண்ட் அப்பப்போ சொல்லிடுறேன். சோ அலம் விரதைஹி, அலம் தீர்த்தைஹி, இந்த இடத்துல வந்து விரதங்கள் வேண்டாம், தீர்த்தங்கள் வேண்டாம், யோகமும் வேண்டாம், யாகமும் வேண்டாம், ஞானம் கதை ஆலாபம் இதெல்லாம் வேண்டாம், பக்தி தான் முக்தியை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி முடிக்கிறார் நாரதர். பக்தியினுடைய பெருமைய, பக்தி ரொம்ப சோர்வோட இருக்கா இல்லையா, அதனால அவளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நாரதர் சொல்லி முடிக்கிறார். அப்போ சூதர் வந்து ஒரு வார்த்தை, சூத உவாச்ச, இது நாரத நிர்ணீதம் ஸ்வமாஹாத்மியம் நிஷம்யசா சர்வாங்க புஷ்டி சம்யுக்தா நாரதம் வாக்கியம் அப்ரவீத். இது வந்து சூத்தர் தானே நமக்கு சொல்லிட்டு இருக்கார். சோ அதனால இது என்று நாரத நிர்ணீதம், நாரதரால் நிர்ணயிக்கப்பட்ட ஸ்வமாஹாத்மியம், ஸ்வன தன்னுடைய மாஹாத்மியம், பக்தியினுடைய மாஹாத்மியம், பக்தி சா அந்த பக்தியானவள்
இதி இவ்வாறு நாரத நிர்ணீதம் நாரதரினால் நிர்ணயிக்கப்பட்ட ஸ்வமாஹாத்மியம் தன்னுடைய மேன்மை தன்னுடைய மகத்துவம் அதை கேட்டுவிட்டு நிஷம்ய சர்வாங்க புஷ்டி சம்யுக்தா அவளுடைய அங்கங்கள் எல்லாம் நல்ல புஷ்டியா எடுத்து ஏன்னா இத்தனை தன்னுடைய தன்னை பத்தி அதாவது தன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு மோசமா இருக்காளேன்னுட்டு அவளுக்கு வருத்தமா இருந்தது இல்ல உன்னால உண்டிதான் இங்க வந்து கண்ணனை அடைய முடியும் நீ இருந்தாதான் இங்க வந்து உனக்குதான் ஒரு பெரிய ரோல் இங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு வந்து எல்லா அங்கங்களும் புஷ்டி சம்யுக்தா ஒரு போஷாக்கோட இருந்தாவ நல்ல புஷ்டியா ஆயிட்டா அப்படிப்பட்ட சா அந்த பக்தியானவள் நாரதம் வாக்கியம் அப்ரவீது நாரதரிடம் வாக்கியத்தை கூறினாள் சரியா இந்த ப்ரூ வந்ததுன்னா நாரதரிடம் வாக்கியம் ரெண்டுமே அங்க வந்து கர்மா ரெண்டு த்விதியா விபக்தியில வரலாம் யூஸ் பண்ணலாம் ப்ரூங்கிறது த்விகர்ம கதாதுன்னு பேரு சோ இது நாரத நிர்ணீதம் ஸ்வமாஹாத்மியம் நிஷம்யசா சர்வாங்க புஷ்டி சம்யுக்தா நாரதம் வாக்கியம் அப்ரவீது இவ்வாறு நாரதரால் நிர்ணயிக்கப்பட்ட தன்னுடைய மகாத்மியத்தை கேட்ட அந்த பக்தி எல்லா அங்கங்களும் புஷ்டியாய் சம்யுக்தானா சர்வ அங்க புஷ்டியா யுக்தா எல்லா அங்கங்களும் புஷ்டி அடைந்தது அந்த புஷ்டியுடன் கூடினவளாக இருந்த அந்த பக்தி நாரதரிடம் இவ்வாக்கியத்தை கூறினார் திருவாச அஹோ நாரத தன்யோசி பிரீதிஸ்தே மயி நிச்சலா ந கதாச்சித் விமுஞ்சாமி சித்தே ஸ்தாஸ்யாமி சர்வதா அஹோ நாரத தன்யோசி நீ வந்து ரொம்ப பாக்யசாலி நாரதா தே மயி பிரீதிஹி நிச்சலா தே பிரீதிஹி மயி தே பிரீதிஹி உன்னுடைய பிரீதி எங்க என்னிடத்தில் மயி நிச்சலா அசைக்க முடியாத ஒரு பிரீதி உனக்கு என்னிடத்துல இருக்கே நாரதர்கிட்ட பக்தி சொல்றான் சோ நாரத தன்யோ அசி நீ வந்து ரொம்ப பாக்யசாலி உன்னுடைய பிரீத்தி அதாவது என்னிடத்தில் உன்னுடைய பிரீத்தி மயி தே பிரீத்திஹி நிச்சலா அசைவற்ற அப்படியே அசைக்க முடியாத ஒரு பிரீத்தி உனக்கு என்னிடத்துல இருக்கு ந கதாச்சிது விமுஞ்சாமி அப்படின்னா துவாம் ந விமுஞ்சாமி உன்னை நான் விடமாட்டேன் அந்த துவாம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்ன நான் விடமாட்டேன் நீ கவலைப்படாத மார்ஜார நியாயம் மர்க்கட நியாயம்னு ஒண்ணு உண்டு பக்தியில குரு இடத்துல நம்ம வந்து எதிர் குரு வந்து நீங்க பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய குட்டியை எப்படி இது பண்ணிட்டு போகும் அது வந்து பிடிச்சிட்டு எடுத்துட்டு போகும் பூனை சோ பூனை பெரிய அம்மா பூனை சின்ன பூனைய வந்து கவ்விண்டு போகும் அது அதே மர்க்கட்டம் பார்த்தீங்கன்னா குரங்கு எப்படி பண்ணோம்னா குரங்க வந்து இந்த குட்டி வந்து பிடிச்சிட்டு போகும் அதுதான் ரெண்டு முறையாம் பக்தியில எதிர் குரு நம்மள பிடிச்சிட்டு போவார் இல்ல நம்ம வந்து குரு தான் சரணாகதி அப்படின்னு நம்ம காலை பிடிச்சிட்டுருவோம் என்ன பண்ணாலும் குரு வந்து நம்ம அவரை விட்டு அகலாத நம்ம இருந்துட்டு இருக்கணும் இதுதான் மார்ஜார மர்க்கட்ட நியாயம் அதேதான் கண்ணன் இடத்துலயும் எதிர் கண்ணன் நம்மளை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவான் இல்லையா நம்ம அவனை பிடிச்சுக்கிறோம் எல்லா ஒவ்வொருத்தரும் இந்த மார்ஜாரமாகவும் இருந்திருக்கோம் மர்க்கட்டமாகவும் நம்ம இருந்திருக்கோம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல முதல்ல நம்ம கெட்டியா பிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய நம்பிக்கைய பார்த்துட்டும் அவன் நம்மள கெட்டியா பிடிச்சிட்டுருவான் இல்ல கிருஷ்ண கிரகா அந்த கிருஷ்ணன்னுங்கிற ஒரு கிரகம்னால நம்ம பிடிச்சிட்டுருணுங்கிற மத்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்புறம் அப்படின்னு சோ அதனால நாரத தன்யாசி பிரீதிஸ்தே மை நிச்சலா உனக்கு என்னிடத்துல பிரீத்தி வந்து அசைக்க முடியாத இருக்கு அதனால நான் உன்னை விட மாட்டேன் சோ ந கதாச்சித்து விமுஞ்சாமி நான் உன்னை விட்டுட மாட்டேன் விமுஞ்சாமி ந விமுஞ்சாமி இந்த நாங்கிறத எப்ப பார்த்துண்டாலும் ஒரு மாதிரி அந்த கிரியாபதத்தோட நம்ம சேர்த்துட்டோம்னா சரியா இருக்கும் எப்பவுமே அதை தனியா எடுத்து கிரியாபதத்தோட சேர்த்துன்றது பெட்டர் புரியறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் சோ கதாச்சித்து எப்பொழுதுமே ந விமுஞ்சாமி உன்னை நான் விடமாட்டேன் சர்வதா எப்பொழுதும் சித்தே ஸ்தாஸ்யாமி சித்தே என்னுடைய மனதில் ஸ்தாஸ்யாமினா உன்னுடைய மனதில் நான் இருப்பேன் சோ ஸ்தாஸ்யாமி நான் இருப்பேன் சித்தே உன்னுடைய மனதில் நான் எப்பொழுதும் இருப்பேன்
சோ ஏ நாரத நீ ரொம்ப பாக்கியசாலி, உன்னிடத்துல இருக்கக்கூடிய என்னை குறித்து உனக்கு இருக்கக்கூடிய பிரீத்தியானது அப்படியே அசைக்க முடியாத இருக்கு, உன்னை நான் விடமாட்டேன், உன்னுடைய சித்தத்தில் நான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு பக்தியும் சொல்றான். கிருபாலுனா துவயா சாதோ மத் பாதா துவம்சிதா க்ஷணாத் புத்திரயோகோ சேதனா நாஸ்தி ததோ போதய போதய. பக்தி அழுதுன் இருந்தாங்கிறது ஞாபகம் இருக்கணும். அவ அழுதுன் இருக்கிற ஒரு பெண்ணினுடைய ஓலக்குரலை கேட்டுதான் நாரதர் அங்க போனார். இவ நாரதர் சொன்ன வார்த்தைகள்னால அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த பாதா கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு க்ஷணத்துல போயிடுத்து இவருடைய பேச்ச கேட்டதுனால. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, பக்கத்திலேயே நிக்கிறார், நிகட்டே ஸ்திதா, எதுக்கு நீ வந்து கவலைப்படுறன்னு கேட்டார். சோ கிருபாலுனா துவயா ஹே சாதுவோ, ஹே சாதுவோ துவயா கிருபாலுனா துவயா கிருபாலுஹு தயா தயாவான், ரொம்ப தயவுடன் கூடின தங்களால் மத் பாதா என்னுடைய துயரம் க்ஷணாது ஒரு நொடியில் துவம்சிதா அழிக்கப்பட்டு விட்டது. புத்திரயோகோ சேதனா நாஸ்தி, என் குழந்தைகளுக்கு வந்து இன்னும் சேதன ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் வந்து நினைவு இழந்து படுத்துட்டு இருக்காளே, இவாளை எப்படியாவது நீ வந்து எழுப்பு அப்படின்னு கேக்குறேன். புத்திரயோகோ சேதனா நாஸ்தி, பிள்ளையினிடத்தில் பிள்ளைகளுக்கு சேதனா நினைவு என்பது நாஸ்தி இல்லை. ததஹா ஆகையினால் தஸ்மாத் காரணாது போதைய போதைய அவளை எழுப்பு எழுப்பு அப்படிங்கிற சீக்கிரம். தயருடன் கூறி சாதோ கிருபாலுனா துவயா மத் பாதா துவம்சிதா க்ஷணாது, ஒரு நொடியில் என்னுடைய பாதையானது கிருபை கொண்டு உங்களால் நாசம் செய்யப்பட்டு விட்டது. பிள்ளைகளிடத்தில் ஒரு நினைவுங்கிறது இல்ல, ஆகையினால அவர்களை நீ வந்து போதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறான். இன்னைக்கு நான் சீக்கிரம் கொஞ்சம் இந்த செக்ஷனோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்தது வந்து எப்படி அவர் ஞானத்தையும் வைராகியத்தையும் வந்து இது பண்ணார் எழுப்பினார் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு சொன்னதை ஒரு தடவை சொல்லிடுறேன். துவத் அன்விதாஸ்ட ஏ ஜீவாஹா பவிஷ்யந்தி கலௌவிஹ பாபினோபி கமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம் ஏஷாம் சித்தே வசேத் பக்திஹி சர்வதா பிரேமரூபிணி நதே பஷ்யந்தி கீனாசம் ஸ்வப்னேபி அமலமூர்த்தயஹ ந பிரேதோ ந பிசாசோ வா ராட்சசோ வா அசுரோபி வா பக்தி யுக்த மனஸ்கானாம் ஸ்பர்ஷனே ந பிரபுஹு பவேத் ந தபோபிர் ந வேதைஶ்ச ந ஜ்ஞானேனாபி கர்மணா ஹரிர்ஹி சாத்யதே பக்த்யா பிரமாணம் தத்ர கோபிகாஹ நிருணாம் ஜன்ம சஹஸ்ரேண பக்தோ பிரீதிர்ஹி ஜாயதே கலௌ பக்தி கலௌ பக்திர் பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா பக்தி துரோகரா ஏச்ச தே சீதந்தி ஜகத்ரயே துர்வாசா துக்கமாபன்னா புரா பக்த வினிந்தகா அலம் விரதைர் அலம் தீர்த்தைர் அலம் யோகைர் அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி பக்திரேகைவ முக்திதா சூத உவாச்ச இதி நாரத பிரணீத் நிர்ணீதம் ஸ்வமாஹாத்மியம் நிஷம்யசா சர்வாங்க புஷ்டி சம்யுக்தா நாரதம் வாக்கியம் அப்ரவீத். பக்திருவாச்ச அஹோ நாரத தன்யோசி பிரீதிஸ்தே மயி நிச்சலா ந கதாசித் விமுஞ்சாமி சித்தே ஸ்தாஸ்யாமி சர்வதா கிருபாலுனா த்வயா சாதோ மத் பாதா த்வம்சிதா க்ஷணாத் புத்திரயோகோ சேதனா நாஸ்தி ததோ போதய போதய. சரியா?